ஆண்டவர் நம்முடைய துதிகளில் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். தேவ பிரசன்னம் நம்மை முழுவதும் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைபடுவதே இல்லை. எவ்வளோ பெரிய குழிக்குள்ளே இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிறதற்கு அவரால் மட்டுமே முடியும். அவர் ஆசீர்வதிக்க முடியாத ஒரு மனிதன் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடவே தடைபடாது. ஹல்லேலூயா, நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம் முழு இருதயத்தோடு. பிதாவே ஆராதிங்க பார்க்கலாம் என்னோடு கூட சேர்ந்து. இந்த சூழ்நிலையில் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூயாவே தூயாவே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. தூதி ஆராதனை செய்கிறோ, தூதி ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து தூயாவே தூயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூதி ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். கடந்த நாள் முதல் கடந்த நாட்களில் கண்மணி போதுகாத்தீரே சோதனையில் என்னை தேற்றியே. சோதனையில் என்னை பாடுத்தீர் சொல்லுவோம். கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே சோதனையில் என்னை தேற்றியே. சோதனையில் என்னை தேற்றி பாடு தீராத நோய்களெல்லாம் தீராத நோய்களெல்லாம் தழும்புகளாம். உண்மைன்னு சொல்றோங்க, சுக பாடு தீராத நோய்களெல்லாம் நன்றி சொல்கிறோம் முழு பலத்தோடு. பிதாவே அப்பா சொல்கிறோம், இயேசுவே ஒரு விசை கூட சொல்லும். பிதாவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். தகப்பனே இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் நீர் முகர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் வைத்து நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களோடு கூட இருமப்பா, நீ நடத்தும். நல்ல வார்த்தைகளால் எங்களை திருப்தியாக்குவீராக. எங்களால் அல்ல, எங்களால் அல்ல, உங்களால் தான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே உங்க கரத்திலேயே நாங்கள் எங்களை தருகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை நடத்தின தெய்வம். இனியும் ஆண்டவர் வெற்றியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம். ஸோ நம்மோடு இருக்கிற ஆண்டவர் வெற்றியாய் நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவிட்டீர். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களும் மேல தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவிட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். சொல்லுவோம் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீ சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரில் நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரில் நுழையாமல் கரங்கள மாலத்துக்கு நன்றி தகப்பனே. சொல்லுவோம் நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி அப்பா,
உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே நன்றி தகப்பனே நன்மை செய்வீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே சொல்லுவோம் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு சொல்லுங்க பகலாம் நன்றி தகப்பனே நன்மை ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே ஹாலலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலலூயா சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வந்து சில மணி நேரங்கள் மட்டும் இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் யாரை ரொம்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னா யாரெல்லாம் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ஆண்டவரை தேடுறாங்களோ அவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நான் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும் என் கூட நானும் வேதாகம கல்லூரி படித்தேன் என் கூட 12 பேர் படித்தாங்க அந்த காலேஜ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் படித்தாங்க ஆனால் அந்த 3வது ஆண்டும் 4வது ஆண்டும் வந்து ஒரு பெரிய நெருக்கத்தில் நான் கடந்து வந்தேன் என் கூட எத்தனையோ பேர் படித்தார்கள் இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் ஆண்டவர் கிருபையில் நல்ல ஊழியம் செய்கிறாங்க ஆனால் நான் என்னுடைய ஊழியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன் எப்படின்னா அந்த திருச்சபையில் நான் இருந்த திருச்சபையில் ஒரு புதிதாக ஒரு பாஸ்டர் வந்து அங்கே அங்கீகரிக்கப்பட்டார் அந்த ஏற்கனவே இருந்த பாஸ்டர் மாறினார் அந்த புதுதாக பாஸ்டர் அந்த பாஸ்டர் ரொம்ப ஆராதனை வீரர் நல்லா ஆராதிக்கிறவர் அவருடைய ஆராதனையில் அந்த 2 வருஷமும் மனசு விட்டு ஆராதித்தேன் நான் போய் அந்த ஆராதனையில் நிற்பேன் நான் நின்னது மட்டும்தான் தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் வேற எந்த கான்சென்ட்ரேஷனுமே இருக்காது வேற யாரையுமே பார்த்ததில்லை அவங்க கை தட்டுறாங்களா பார்த்ததில்லை அவங்க பாடுறாங்களா பார்த்ததில்லை கண்ணை மூடிட்டு ஆராதிக்க ஆரம்பித்தா அவர் எழும்பி நின்று வர்ஷிப் பண்ணும்போது அப்படியே மாலை மாலையாக தண்ணீர் ஊற்றும் அந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிற வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுவேன் எனக்கு தாண்டவரே எனக்கு தாண்டவரே உண்மையிலே இன்றைக்கு நான் அதனுடைய பலனை நான் பார்க்குறேன் அந்த 2 வருஷம் உண்மையை ஆராதித்த ஆராதனை இன்றைக்கும் என்னை ஊழியத்தில் நிறுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோயிலுக்கு வர்றது பெருசு இல்லை கோயிலுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகணும் இல்லை 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 ஆலயத்திற்கு வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன் இங்கே வந்து முழு இருதயத்தோட மனசு விட்டு யார் ஆராதிக்கிறாங்களோ ரொம்ப அழகான பாட்டு இல்லை இது அந்த பாட்டு நன்றி தகப்பனே சில நேரத்தில் நன்றி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருந்தாலும் நான் நம்புகிறேன் நம்ம ஜீவனோட இருக்கிறதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய தயவு தானே அது ஸோ அதனால் முழு இருதயத்தோடு அப்படியே நன்றியப்பா அந்த அந்த வார்த்தையை உணர்ந்து ரசித்து அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க 3 மாதம்தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க ஆண்டவர் உங்களுக்காக நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இங்கே மட்டும் இல்லை எங்கு போனாலுமே நீங்கள் கேட்குறத கேட்குறீங்க பாடுறத பாருங்க எப்படி பாடணும்னா சின்சியர் ஆண்டவரை பொறுத்த அளவில் அதான் எபிலிட்டியை விட அவைலபிலிட்டியை தான் ஆண்டவர் பார்க்குறாரு உங்களுடைய தகுதியை விட நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நீங்கள் எவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறீங்கன்றதான் பார்க்குறாரு ஆண்டவரை பொறுத்த அளவில் நீங்கள் போட்டிருக்கிற சட்டை பேண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸு நீங்கள் கையில் வச்சுருக்கிற காணிக்க உங்களுடைய கலரு நீங்கள் உட்காண்டிருக்கிற சீற்று இது எதுவுமே ஆண்டவருக்கு நத்திங் அது ஒரு பொருட்டே கிடையாது ஆண்டவர் எதை பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவைலபிளாக உள்ளுக்குள்ளே இறங்கி அப்படி முழு இருதயத்தோடு செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் ஆமேன்னு சொல்லுவோம் 10 வருஷமாக ஒரு திருச்சபையில் ஒரே இடத்துல உட்காந்து ஆசீர்வதிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் 2 வருஷத்தில்
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினவங்களையும் பார்த்துருக்குறேன். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விசுவாசம், ஒருத்தர் ஏனோதானோன்னு சும்மா வந்தாங்க, ஆனால் இன்னொருத்தர் சின்சியராக மனப்பூர்வமாக ஆண்டவரை ஆராதித்தாங்க, வார்த்தையை விசுவாசித்தாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டை என் கண்ணில் பார்த்துருக்குறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி ஆராதிக்க போகிறோன்னா, ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு உங்களை ஆராதிக்க போகிறேன், முழு இருதயத்தோடு ஆராதிக்க போகிறேன். ஆமேன். இன்னொரு பாடலை பார்க்க போகிறோம். உம்மை தான் நான் பார்க்கிறேன், நான் பிரகாசம் அடைகிறேன், கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பாரும் அது பிள்ளை, அப்பாரும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி பாடுவோம். அவமானம் அடைவதில்லை அப்பானும் அது பிள்ளை, அப்பானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்க நீக்கி விடுவிக்கிறவர், இறுதி வரைக்கும் என்னை நடத்துகிறவர் அவர். ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கண்கள் நீதிமானை பார்க்கின்ற, சேவிகள் மன்றாட்டை கேட்கின்ற, நான் நம்புற ஆண்டவரே, நீதிமானை பார்க்கின்ற, என் அழுக வீணா போகாது, மன்றாட்டை கேட்கின்ற, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை சேர்ந்து சொல்லுவோ. அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிழை அப்பா. நம்பிக்கையோட சொல்லு, நிச்சயமா என்ன அவமானப்படுத்த விட மாட்டார். அவமானம் அப்பா, நானும் அது பிழை அப்பா, நானும் அது பிழை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ, உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றே, அனைத்தினின்றும் என்னை. கரங்களும் மேல தட்டி சொல்லுவோம். அவமானம் ஓ அப்பா, நானும் அது பிழை, ஓ அப்பா, நானும் அது பிழை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே அவமானம் அடைவர் யார் முன்னாடி? என்னை வெட்கப்படுத்த விடமாட்டீங்கப்பா, அவங்க பேசுற அளவுக்கு என்ன விடமாட்டீங்கப்பா. அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து
மகிழ்ந்திருப்பே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பே. உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையோ நான் நம்புறாண்டவரே நம்புறாண்டவரே, ஒரு நன்மையும் குறையாதுதே. ஓ உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும். திரும்ப திரும்ப சொல்லுவோம், உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவாதில்லை, ஒரு நன்மையும் குறை. இப்ப கரங்களை மேல தட்டி, அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் மது பிள்ளை அப்பா, நானும் மது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ அவமானம், நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி. நானும் மது பிள்ளை அப்பா, நானும் மது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் அவமானப்படுத்துறதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஒருவேளை இந்த ஆராதனையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய பேர் அவமானத்தில் வந்திருக்கலாம். உங்களை எப்போ அவமானப்படுத்தலாம் அப்படின்னு ஜனங்கள் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வீட்டினுடைய அருகாமையில் நான் அவமானப்பட்டுருவேனோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்து கடந்த இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து, லாக்டவுன் ஆரம்பித்த அந்த ஒரு வாரம் முடிஞ்ச உடனே ஒரு வாலிப தம்பி வந்து என்னிடத்துல கவுன்சிலிங்காக வந்தான். அப்போ அவர் வரும்போது வந்து ரொம்ப வித்தியாசமாக அவன் பேசினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. அப்படின்னா, பாஸ்டர் நான் வந்து ஒரு பேப்பர் டேபிள் மேலே இருக்குது, திடீர்னு பார்த்தா அந்த பேப்பர் யாரோ தூக்கி அந்த பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. நல்லா தெரியும், ஏதோ ஒரு கை வந்து அப்படி கொண்டு போய் வைக்கிது பாஸ்டர். திடீர்னு என் ஃபோனு இங்கே வச்சுருந்தேன், ஆனால் திரும்பி பார்த்தா அந்த ஃபோன் அடுத்த பக்கத்தில் இருக்குது. அப்புறம் எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வருவார், எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ பாக்கெட்லேருந்து தூக்கி எனக்கு கொடுக்குற மாதிரி என் ஹார்ட்டுக்குள்ளே அவர் அனுப்புகிறாரு. அவர் அனுப்புன உடனே எனக்கு படப்படப்படப்படன்னு ஆயிடுது அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்ப்டு. அப்படின்னா அவன் மென்டலி வந்து ரொம்ப டிஸார்டரு. எனக்கு இதிலேருந்து நான் திரும்பி வருவேன்ற நம்பிக்கை இல்லை. திடீர்னு பார்த்தா ராத்திரி எல்லாரையும் தட்டி எழுப்பி, நான் தூங்க முடியல, என்ன அவங்க அம்மா அப்பாவை எழுப்பி எந்திரிச்சு உட்காருங்க தூங்கல் அப்படின்னு பல நாட்கள் அப்படி போராடி கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவருடைய கிருபையில் அவனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்போ அவன் சொன்னான், எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் மாறும் அப்படின்னு. இது எதனால் வருது? கண்டிப்பாக ஏதோ ஒரு அசுத்தாவி தான், ஏதோ ஒரு பிசாசு தான். நான் சொன்னேன், இல்லை இல்லை, ஆண்டவர் அவனை தூக்கி எடுப்பார், நீ பலப்படு. அவன்கிட்ட பேசி பேசி ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி நீ ஒன்று மட்டும் பண்ணு, என்னை வந்து பார்த்துட்டு நீ படுக்கைக்கு போ. அதே போல் டெய்லி உண்மையாக அவன் வரும்போதெல்லாம் சொல்லுவான், ஒரு வாரம் இல்லை ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா அப்படின்னு கேட்டால், எந்த மாற்றமும் தெரியல பாஸ்டர். அடுத்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் ஒரு மாற்றத்தை அவனிடத்தில் பார்க்கலன்னா கூட திரும்ப திரும்ப அவனிடத்தில் பேசிகிட்டே இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் திரும்ப தூக்கி எடுப்பார், நீ நல்லா தூங்குவ, உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், நீ மென்டலி கிளியர் ஆயிடுவேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்குற அளவிற்கு அந்த பிள்ளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த 4வது ஆராதனையில் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மகனை தூக்கி எடுத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் நம்மை விடமாட்டார். உண்மையாக அவரை தேடுறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் வரும்போதெல்லாம் அப்படியே மூஞ்சியெல்லாம் வெளறி போய், அப்படியே தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாம் குழி விழுந்து அப்படியே சோகமாக உள்ளே வருவான். வரும்போதே தெரியும், இவன் நாட்டுக்கு நைட்டு தூங்கலைன்னு கண்டுபிடிச்சிருவேன். 2 நிமிஷம் பேசும்போதே அவன் முழுக்க முழுக்க விரக்தியாக மட்டும்தான் பேசுவான். அவன்கிட்ட கேட்கும்போது சொல்லுவான், அவன் என்னிட்ட சொல்லுவான், இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் திரும்பி வரமாட்டேன், எனக்கு இது சரியாகாது. திரும்ப 3 வாரம் அதே வார்த்தையை தான் சொன்னான்.
ஆனா நான் உன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, வருவடா. இதே பாதையில தான் நானும் கடந்து வந்தேன். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த பாதையில என்ன கொண்டு வந்தாரு. என்ன அப்படி கொண்டு வந்த கர்த்தர் உன்னை கொண்டு வருவாரு. அந்த விசுவாசத்தை கர்த்தர் அழகாய் கனம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருப்பீங்கன்னா, என் ஆண்டவரால் நம்ம வாழ்க்கையை திரும்ப தூக்கி நிறுத்துறதற்கு அவரால் முடியும். ஆமேன் சொல்லுங்கள். பார்க்கலாம், அப்படியே எல்லோரும் எழுவி நின்று கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள். உண்மையாய் உங்களை தேடும் எனக்கு, சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் சத்தமாய், உண்மையாய் உங்களை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவா. சத்தத்தை உயர்த்தி, ஒரு நன்மையும். ஓ அப்பனே அப்பனே, திரும்ப திரும்ப சொல்லுங்க பாக்கலாம், உண்மையாய் உங்களை அப்பா அப்பா அப்பா, உண்மையாய் தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவாதில்லை. ஒரு நன்மையும் இப்ப சொல்லுங்க அப்பா, பார்த்து அவமானம் அடைவதில்லை அப்பா, மது பிழை அப்பா, நானும் மது பிழை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ அவமானம் அப்பா, நான் உமது பிழை அப்பா, நான் உமது பிழை, ஒரு நாளும் அவமானம் அடையவில்லை. நம்பிக்கையோட அப்பா பார்த்து ஸ்தோத்திரம், நீர் எனக்கு செய்து முடிக்க வல்லவர். நான் உங்களை முழுக்க முழுக்க நான் நம்புற ஆண்டவரே, என்னை ஒரு நாளும் நீர் அவமானப்படுத்துறதற்கு விடவே மாட்டீர்னு நம்புறேன். நம்புறவங்க கையை உயர்த்தி அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே நீங்க ஆராதிச்சுட்டே இருங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், ஓ நான் நம்புற ஆண்டவரே, நம்புறேன். எதிர்க்கிறவர்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறவர் நீர் அல்லவா ராஜா? என்னை தள்ளுறவங்க மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உங்களால எல்லாம் கூடும், உங்களால எல்லாம் முடியும். நீ கட்டளையிட நிற்கும், நீ சொல்ல ஆகும். அப்பா அப்பா அப்பா, உம்மை போல ராஜரிகம் பண்ணுகிறவர் இந்த உலகத்துல வேறு யாருமே இல்லை. சொல்லுவோம், யாருமே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றோம். நன்றி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் ஓ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவீ. காரங்களும் உயர்த்தி சொல்லுவோம், ஏசு சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டட்டும். நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக, அளவில்லா
அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா அழவில்ல அன்பிற்காக என்ன நான் செய்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னோயிர் கால உழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே சொல்லுங்க என்ன நான் செய்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னோயிர் கால உழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே கரங்கள் வைத்து இயேசுவே ஆண்டவருடைய பிள்ளையே அவருடைய திருக்கரம் உன்னை தாங்க போகிறது நீ கடந்து போகிற கடும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை முன்னேறி செல்வதற்கு ஆவியானவர் இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார் அந்த சூழ்நிலையை தாண்ட அந்த பிரச்சனையை தாண்ட மனிதர்கள் அல்ல சொந்தங்கள் அல்ல அவருடைய திருக்கரம் உன்னை நீ கடந்து போகிற அந்த சூழ்நிலையில உன்னை தாங்கி ஓ உன்னை ஏந்தி உன்னை சுமந்து அந்த பிரச்சனைக்கு ஊடாய் உன்னை கடந்து போக பண்ணுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார் ஹல்லேலூயா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் ஓ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததீரா சொல்லு திருக்கரம் என்னை தாங்கி எஸ் கடும் பிரச்சனையிலிருந்து முன்னேறி செல்ல இந்த பிரச்சனையில முன்னேறி செல்ல ஒரு புது பலத்தை தருகிறவர் பலத்தை நீ தந்ததீரா இப்ப கையை வைத்து சொல்லு இயேசுவே பலத்தோடு அவதான் பிரச்சனை மலை போல் இருந்தால் அவருக்கு முன்பாய் அது சமபூமி அவருக்கு முன்பாய் சமபூமி திரும்ப திரும்ப சொல்லுவே ரம்தலரோரந்தலே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே அவருடைய கரம் உன்னதமானவருடைய கரம் நன்றி நன்றி அழவில் அன்பிற்காக
அன்பிற்காக ஓ நன்றி நன்றி அழவில்ல அன்பிற்காக இந்த நான்காவது ஆராதனையில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய திருக்கரம் உங்களை தாங்கும் என்று. நான் சந்திக்கிறது கடும் பிரச்சனை, கடும் பிரச்சனை. இதுல முன்னேறி செல்லுவேனோ இல்லைனா இதுல வீழ்ந்துருவேனோ, இதுல நான் நின்றுவேனோ இதை தாண்டுவேனோ. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் தான் அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ கடந்து போகிற இந்த கடும் பிரச்சனையில நான் தேங்கிடுவேன் நான் நினைக்கிறேன். முன்னேறி செல்ல முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு தயக்கம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, அந்த கடும் பிரச்சனையிலிருந்து உன்னை முன்னேறி செல்ல பண்றதற்கு அவருடைய திருக்கரம், அவருடைய வலதுகரம் காருண்யம் செய்யும். அவருடைய வலதுகரம் உன்னை தாங்கி ஓ உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி விடும் என்று அருள்நாதர் இயேசு வாக்கு கொடுக்கிறதற்காக கரங்களை தட்டி நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நன்றி நன்றி. ஒரு விசு கூட கையை உயர்த்தி திருக்கரம் என்னை தாங்கி நம்பிக்கையோட சொல்லுங்க. கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு இந்த ஆராதனை நேரத்தில் அவருடைய பலம் பலத்தை நீ தந்ததே. சொல்லுங்க, திருக்கரம் என்னை தாங்கி அப்பனே அப்பனே கடும் பிரச்சனைகளிலும் ஓ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினால். சொல்லுவோம் இயேசுவே, அப்பனே அப்பனே இயேசு ஆமே இயேசு. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. ஒரு பத்து விசையாவது நன்றி 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 நன்றி. உங்க உங்க இருதயத்தின் ஆழத்து, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கை இப்பவே தாங்கிறத நான் பாக்குறேன். என்ன அறியாமலே ஒரு பலம், என்ன அறியாமலே ஒரு தைரியம், என்ன அறியாமலே தாண்டக்கூடிய ஒரு மகிமை என்ன வந்து சூழ்ந்து கொள்ளுது. ஓ ஹல்லேலூயா, அவர்களோடு இருப்பது மனுஷ பலம், உங்களோடு இருப்பது தேவ பலம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பது மனுஷ பலம், அவர்களோடு இருப்பது மனுஷ பலம், ஆனா அழைச்ச உங்களோடு என்னோடு இருக்கிறது தேவ பலம். ஒரே ஒரு வார்த்தை கூட கையை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி நன்றி. அழவில்ல அவர்களோடு இருப்பது மனுஷ பலம், நன்றி
உன்னோடு கூட இருப்பது தேவ பலம். சொல்லுங்க சொல்றங்க சொல்ற அத்தனை பேருக்கும் அது நடக்கட்டும். இந்த நல்ல வேளையிலேயும் இந்த ஆராதனையில உங்க சமூகத்தில் நீங்க ஆராதிக்க கொடுத்த மகிமைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசுகிறவரப்பா, எத்தனையோ பேர் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில உங்களை ஆராதிக்கக்கூடிய பலனை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களை தாங்கட்டும், உங்க கரங்களில் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.